வெல்கம் டு மை ட்ரீம் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வரலாறுல தேர்ட் லெசன், தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். பேஜ் நம்பர் 36, அழகு 3, தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். இந்த வீடியோவில் புக் பேக் 1 மார்க்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்துட்டு சரியான விடையை தேர்வு செய்க. அதில் ஃபஸ்ட்டு குவஷின், சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை யாது? ஆன்சர் இ, தமிழ் பிராமி. செகண்ட் குவஷின், தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளும் குதிரை வணிகர்களும் பற்றிய குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலி மொழி வரலாற்றுக்கு நூல் எது? ஆன்சர் இ, மகாவம்சம். தேர்ட் குவஷின், கடகாய் இருந்து இடங்களை வேளாண்மை நிலங்களை மாற்றுதல், நீர்ப்பாசனம் வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைகளுக்கு கூறிய உரிய சோழ அரசர் யார்? ஆன்சர் ஆ, கரிகாலன். ஃபோர்த் குவஷின், சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? ஆன்சர் ஆ, புகழூர். ஃபிஃப்த் ஒன், அதில் ஃபஸ்ட் குவஷின், பொருள் பரிமாற்றத்துக்கான ஊடக நாணயங்களை இடைக்கால கற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன. செகண்ட் ஒன், மெலரியர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்து சாதாரண மக்கள் பிரகிருத மொழியில் பேசினார்கள். தகடுவன், ரோமானிய ஆவணமான வியானா பரப்பேசிஸ் முசீரிய உடனாகிய வணிகத்தை குறிப்பிடுகிறது. ஃபோர்த் ஒன், தமிழ் இலக்கண நூலாக பத்துப்பாட்டில் திணைக்குறிஞ்சி கருது இடம்பெற்றுள்ளன. ஆன்சர் இ, 2 மற்றும் 3 சரி. சிக்ஸ்த் ஒன், 10 பாண்டிய அரசர்களும் அவர்களும் ஆட்சி பகுதிகளும் குறித்து செல்கிறது. செகண்ட் ஒன், காவேரி பூம்பாட்டினத்தில் நடந்த வணிகம் நடவடிக்கைகளை அகநூறு விளக்கிறது. தேர்ட் ஒன், சோழர்களின் சின்னம் புலி ஆகும், அவர்கள் புலி உருவம் பொறுத்து சதுர வடிவிலான செம்பு நாணயங்களில் வெளியிட்டனர்கள். ஃபோர்த் ஒன், நெய்தல் என்பது மணற்பாங்கங்களுக்கான பாலைவன பகுதி ஆகும். ஆன்சர் இ, 3 சரி. செகண்ட் ஒன் மீட்டர், கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் ஃபஸ்ட் ஒன், கற்கள் செப்போடுகள் நாணயங்கள் மோதிரங்கள் ஆகியவற்றின் மீது பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் டேஸ் ஆகும். ஆன்சர் கல்வெட்டில். செகண்ட் குவஷின், கடந்த கால சமூகத்தில் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றிதழ்களான உள்ள சில பொருட்களை மீட்பெடுப்பதற்கு ஓரிட முறைப்படி தோண்டுதல் டேஸ் ஆகும். ஆன்சர் தொல்லியல் ஆய்வலகு. தேர்ட் ஒன், மெலரியர் காலத்தில் ஆட்சி கால கலை மற்றும் பொருளாதாரம் குறித்து கெடலியர் எழுதிய நூல் டேஸ் ஆகும். ஆன்சர் அஸ்த சாஸ்திரம். ஃபோர்த் குவஷின், டேஸ் என்பது பிரிவு அல்லது வகை என்ற பொருளின் செயல்களின் பயன்படுத்தப்பட்ட கருப்பொருள், மேலும் இது வாழ்க்கை இடத்தை அதன் தனித்தனியாக வாய்ந்த இயற்கை கூறுகளுடன் குறிப்பிட்டதாகவும் உள்ளது. ஆன்சர் தெனே. ஃபிஃப்த் குவஷின், கிரேக்கர்கள் ரோமையர்கள் மேற்கு ஆசியர்கள் ஆகியவர்கள் உள்ளடங்கிய மேற்கத்தியாளர்களை டேஸ் என்னும் சொல் குறிக்கிறது. ஆன்சர் யாவனர். தேர்ட் ரோமீட்டர், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். அதில் ஃபஸ்ட் ஒன், இரும்பை உருக்கியவதற்கான சான்றிதழ்கள் குடுமையாளர் முன் குட்டூர் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. ஆன்சர் சரி. செகண்ட் ஒன், எதிர்த்தியன் கடலில் பெரிப்ளூஸ் இந்தியா உடனடியாக மிகுந்த வணிகம் குறித்து கூறுகிறது. ஆன்சர் தவறு. தேர்ட் ஒன், இந்தியாவில் தொடக்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்களின் உருவாக்கங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன, நாணயங்களில் பெரும்பாலும் தங்கத்தாளில் செய்யப்பட்டிருந்தன. ஆன்சர் தவறு. ஃபோர்த் ஒன், சங்க காலம் மின்கலம் காலத்திற்கு வேறொன்று தொடங்கியது. ஆன்சர் தவறு. செகண்ட் ஒன், அதில் ஃபஸ்ட் குவஷின், சேலர்கள் காவேரி பகுதியில் ஆட்சி செய்வதன் அவர்கள் தலைநகரம் உறையூர் ஆகும். ஆன்சர் தவறு. செகண்ட் ஒன், மங்குளம் தமிழ் பிரம்மி கல்வெட்டுகள் குறிப்புகள் அரசர் கரிகாலனை குறிப்பிடுகின்றார். ஆன்சர் தவறு. தேர்ட் ஒன், தமிழ் பிரம்ம கல்வெட்டுகள் குறிப்புகளில் காணப்படும் வணிகம் நிகம் ஆகிய சொற்களை வணிகர்களின் வெவ்வேறு வகையிலான குறிப்பிடுவதாகும். ஆன்சர் சரி. ஃபோர்த் ஒன்,
உப்பு விற்றவர்கள் வணிகர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர் வணிகத்திற்காக மாட்டு வண்டியில் தங்கள் குடும்பத்திற்கான பயணம் செய்தார்கள். ஆன்சர் தவறு. ஃபோர்த் ரோம் லெட்டர் பொறுத்துக. அதில் ஃபஸ்ட்டு குஷின் கல்வெட்டியல் கல்வெட்டுகள் குறிப்புகளை ஆராய்வது. செகண்ட் ஒன் காலவரிசை குறிப்புகள் முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை தொகுப்பு. தேர்ட் ஒன் மேய்ச்சல் வாழ்க்கை கால்நடைகளை வளர்த்து பிழைக்கும் நாடோடி மக்கள். ஃபோர்த் ஒன் புடைப்பு மணிகள் விலை உயர்ந்த கல்லினால் செய்யப்பட்ட ஆபாரங்கள். ஃபிஃப்த் ஒன் அரிக்கமேடு சங்ககால துறைமுகம். இந்த வீடியோவில் ஒன் மார்க்ஸில் என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.